தமிழகத்தில் திமுக கூட்டணியின் வெற்றி இந்தியாவுக்கே பாடம் புகட்டும் வகையில் அமைய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி நம்பிக்கை தெரிவித்தார். திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டுமென லட்சக்கணக்கான விவசாயிகள் 100 நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். பலர் உயிர்த்தியாகமும் செய்துள்ளனர். இதற்கு பிறகும் அந்த விவசாயிகளுடன் பேசுவதற்கு மத்திய அரசு மறுத்து வருகிறது. இதற்கெல்லாம் பதிலடி தரும் வகையில் இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவு இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அரசியல் சட்டங்களை அழித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டிய அவர், அவர்களுக்கு பின்பாட்டு பாடுபவர்களாக இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்து வருகின்றனர். எனவே பிரதமர் மோடிக்கு பக்கத்தாளம் வாசிக்கிற அதிமுக அரசு தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள்? 3 வேளாண் சட்டங்களை மோடி அரசாங்கம் அத்தகைய தானடித்த மூப்பாக மூர்க்கத்தனமாக இன்றைக்கு மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிரிழந்த 300 விவசாயிகளுக்கும் போராடுகின்ற லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கும் நாம் தருகின்ற உண்மையான பரிசு என்னவென்று சொன்னால், உண்மையான அஞ்சலி என்னவென்று சொன்னால், சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்களை தேர்ந்தெடுப்பது என்பதும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆட்சி அமைப்பது என்பதும் தான் அதற்கு மோடி அரசாங்கத்திற்கு சரியான. அனைத்து பொதுத்துறை அரசு துறை அமைப்புகளும் இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. ரயில்வேவா, விமான நிலையங்களா, விமான நிறுவனங்களா, பிஹெச்எல்லா அல்லது ஓஎன்டிசியா, பிஎஸ்என்எல்லா, அனைத்துமே, அது மட்டுமல்ல நண்பர்களே, பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், நம்முடைய மருத்துவமனைகள் அனைத்துமே தனியாருக்கு தரவேற்பதற்காக இன்றைக்கு மோடி அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும், எதிர்க்க வேண்டும். அதற்கான ஒரு வலுவான எதிர்ப்பு என்பது தில்லியின் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மாநிலங்களிலும் அத்தகைய எதிர்ப்பு என்பது உருவாக்க வேண்டும். அந்த பார்க்கொலை என்பது நிறுத்தப்பட வேண்டும். அத்தகைய பார்க்கொலை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய அதிமுக உண்டே கூட்டணி என்பது தோற்கடிக்கப்பட வேண்டும். அந்த கூட்டணிக்கு சமாதி கட்டப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரியதற்கு வெற்றி பெற வேண்டும். மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வராக உட்கார வேண்டும். அதற்கு நீங்கள் சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.